ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இம்மி ஷோ. இன்றைக்கி தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எந்த சாஸும் யூஸ் பண்ணாமல் ரோட் சைட் கடையிலலாம் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நூடுல்ஸ் செஞ்சு முடிக்கும் போது லாஸ்ட்டில் ஒரு சீக்ரெட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ அது கூட 200 கிராம் நூடுல்ஸ் சேர்த்துருக்கேன். இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தோன்னா 5 நிமிஷம் ஆயிருக்கு, நூடுல்ஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்தளவு வெந்துருச்சுன்னா போதும், இதை எடுத்துகிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 2 முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு முட்டை ரெடி ஆகிடுச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாய் வந்து இந்த ஆயிலே நல்லா பொரியட்டும், இது நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். பார்த்தோன்னா பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட 2 வெங்காயத்தை நீள் வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது காய்கறிகளை சேர்த்துடலாம். 50 கிராம் கேரட், 50 கிராம் பீன்ஸ், 50 கிராம் முட்டைக்கோஸ், இது எல்லாத்தையும் நம்ம ஊற்றிருக்க அந்த ஆயிலையே வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தோன்னா காய்கறி கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. மசாலாவை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் பிரியாணி மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளி, இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினோன்னா இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெஜ் நூடுல்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா முட்டையை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுதான் இந்த சீக்ரெட் பவுடர். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் உப்பு, இதை இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தோன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை அந்த நூடுல்ஸ்க்கு கொடுக்கும். இப்போ இது கூட கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டோன்னா ரொம்பவே டேஸ்டியான எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.